திருவண்ணாமலையில் பாரதம் சொல்லும்போது முன்னாடி ஒருத்தர் வந்து உட்காருவார், சிரிக்கவே மாட்டார், இப்படியே உட்காந்துருப்பார், முகத்தில் எந்த எக்ஸ்பிரஷனும் இருக்காது. இவர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே நான் தினம் ரெண்டு மணி நேரம் சொல்லணும், எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிரும், இவர் ஏன் முன்னாடி வந்து உட்காந்து இப்படி உண்மையு உட்காந்துருக்காருன்னு. ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் சொன்னேன், அவர் குபுக்கள் சிரித்தார். அவருக்கு முன்னால் உட்காந்துருந்த பையன் ஷர்ட்டு முழுக்க வெத்தலை பாக்கு, அவர் திருச்ச சிரிப்பில் வாயில் போட்ட வெத்தலை பாக்கு பூரா முன்னால் இருக்கிறவன் சட்டையில், இதை விட அவர் சிரிக்காமையே இருந்திருக்கலாம். அதே மாதிரி வள் முருகன் கேட்டவுடனே திரும்பி ஏடா மூடா வேடா போடா, இது எந்த புராணத்தில் இருக்குன்னு கேட்பீங்க. அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார், அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். சாமியை திட்டாதவங்க யாரும் இல்லை, நம்ம எல்லாரும் திட்டுவோம். ஏண்டா உனக்கு 12 கை இருக்கே, உனக்கு 18 கண் இருக்கே, என்னை பார்க்க உனக்கு கண் இல்லையா, நீ ரெண்டு பொண்டாட்டியோட இருக்கியே, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா, சாமியை எல்லாரும் தான் திட்டுவோம், யாரா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையாது அதுலேயும் வேடா போடா தான் திட்டுவோம். வருகிறார் முருகா, முருகரேன்னு மட்டும் அவன் எங்கே என்ன பார்க்குறான், அவனுக்கு எங்கே என்ன பார்க்க நேரம் இருக்கு, அவனுக்கு அவன் மண்டாடி பார்க்கவே நேரம், திட்டுவோம் எல்லாரும் திட்டுவோம் சாமியை. அது மாதிரி நீங்களும் கோயிலில் போய் முருகனை திட்டலாம், தாராளமாக திட்டலாம், ஆனால் இங்கிலீஷில் திட்டக்கூடாது, ஹிந்தியில் திட்டக்கூடாது, கன்னடத்தில் திட்டக்கூடாது, தெலுங்கில் திட்டக்கூடாது, தமிழில் திட்டணும். ஏண்டா முருகா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் திட்டுறதை மறந்துடுவான். ஏண்டான்னு கேட்ட உடனே வள்ளி அன்னைக்கு இப்படித்தானே சொன்னான், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு வள்ளி நினைப்பில் அள்ளி கொடுப்பான். இது அருணகிரிநாதர் சொல்கிறார், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழா, அந்த குழந்தை கைதட்டுது, முத்தமிழால் வைதாரை அங்கும் வாழ வைப்பான். நீ தமிழ திட்டினா உன்னை இங்க மட்டும் இல்லடா சொர்க்கத்திலேயே வாழ வைப்பா, யாரு, வள்ளியினுடைய கணவன். ஏன்னா அவன் சொன்னான், ஏடா மூடா வேடான்னா, நீ ஏண்டான்னு ஆரம்பிச்சோன்ன. இந்த கல்யாண வீட்டில் பாருங்க, பெருசெல்லாம் உட்காந்துருக்கோம், இங்க மாப்பிள்ள தாலி எடுத்து இவர் ஆரம்பிச்சிருவார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால என் கல்யாணத்தில் இப்படித்தான், அவங்க அவங்களுக்கு அந்த நினப்பு வரும், அது மாதிரி முருகனுக்கு நினப்பு வருமா. இப்ப சொன்ன உடனே முருகன் பார்த்தான், அப்படியே திகச்சு போய் இதுக்கு மேல என்ன பண்றது, கெஞ்சி பார்த்தான், கொஞ்சி பார்த்தான், நீதான் உயர்வுன்னு சொன்னான், மிரட்டி பார்த்தான், அவன் எதுக்கும் அசியல, என்னடா பண்றதுன்னு நிக்கிறான். அந்த நேரத்துல நம்பிராஜ மகளை பார்க்க வர்றான், அங்கே திணைப்புணத்துல வைத்துருவான், அப்பப்போ வந்து பார்ப்பான், திணை பழுத்து விட்டது, அங்க பக்கத்துல வேங்கை மரம் இருக்கும், மலை மேலதான் வேங்க மரம் முளைக்கும், அந்த வேங்க மரம் பூத்தால் திணை அறுவடை செய்ய வேண்டியது, அதனால அதுக்கு ஜோசியன்னு ஒரு பேர் உண்டு, கனியின் பேர் வேங்கி மரத்துக்கு. மலை மேலே தென்னை மரம் வளராது, மலை மேலே வேப்ப மரம் வளராது, அங்கே வளரக்கூடியது அதுதான் பலா மரம் வளரும், எங்கே என்ன வளரும்னு தெரியணும். இங்கே வேங்க மரம் இருக்குது, திணைப்புறம் காத்து கொண்டிருக்கா, முருகன் என்ன பண்ணுறதுன்னு நிற்கிறான், வள்ளியும் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ தார தப்பட்டையோட அந்த நம்பிராஜன் பையன்களை அழைச்சிக்கிட்டு வரான். இப்போ வள்ளி திகைக்கிறான், ஐயோ இவன் பக்கத்தில் நிற்கிறான், திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பா என்ன நினைப்பார், நான் அவனை திட்டதெல்லாம் அவருக்கு தெரியாது, யாரோ ஒருத்தனோட பேசிக்கிட்டு நிற்கிறா, நான் பெத்த பிள்ளையாக இருந்தால் இப்படி செய்யுமா, குழியிலேருந்து எடுத்தது தானே பேரக்கெடுக்குதுன்னு நினச்சிட்டா. அவள் தவிக்கிறா, கையை போட்டு பிசைகிறா. பார்த்தா முருகன், உண்மையான காதல் என்பது ஆணானாலும் பெண்ணானோ தான் யாரை விரும்புகிறோமோ அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்வது தான் காதல், விட்டு கொடுப்பது தான் காதல், எங்கிருந்தாலும் வாழ்க, மிரட்டி அவங்கள துன்பப்படுத்துவது அல்ல. முருகன் பார்க்கிறான், ஐயோ இவள் இந்த ஜீவாத்மாவான வள்ளி துன்பப்படுகிறா, இப்போ நான் இங்கே நின்னா அவளுக்கு வேதனை, அதனால் அவங்க அப்பா கிட்டேருந்து அவளை காப்பாற்றி ஆகணும். அந்த இடத்துலயே முருகன் வேங்கை மரமான இன்னும் மாறிட்டான், மரமான இன்னும் அது இன்னொரு அர்த்தம், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் நேத்திய சோமன் ஏண்டா மரம் மாதிரி நிற்கிறேன்னு முருகன் மரமான இன்னான். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சந்தனத்தை போட்டு அரைச்சாலும் வாசனை தான் வரும், சங்க நெருப்பில் போட்டு சுட்டாலும் இன்னும் வெள்ளையாகும், அட்டாலும் பால் சுவை குன்றாது, காய்ச்ச காய்ச்ச பாலோட சுவை அதிகமாகும். அது மாதிரி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, இவன் வேங்கை மரம் ஆன போது என்ன செஞ்சானா, ஆங்கது காலை அடிமுதல் மறைகளாக அந்த மரத்தோட வேறெல்லாம் வேதம், நடுவன முற்றும் சிவன் நூலதாக பூரா புராண இதிகாச புராண உபக இது உபனிஷதங்கள் நடுமரம் மேலெல்லாம் பல்கலையதாக அந்த பூவும் காயும் பிஞ்சும் 64 கலைகளா முருகன் நிற்கிறான். அடிமுதல் மறைகளாக நடுவன முற்றும் சிவன் ஊறதாக பாங்குடு கவடு முற்றும் பல்கலைகளாக வேங்கையின் வடிவம் கொண்டு வேற்படை வீரன் நின்றான் முருகன் நிற்கிறான். இப்போ நம்பிராஜன் வந்துட்டான், மரம்தான் இருக்கு, பையன் இல்லை, வள்ளி மேலே சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் கூட பிறந்த அந்த நம்பிராஜனுடைய பையன் பார்க்குறான்,
இந்த இடத்துல ஒரு மரம் கிடையாது. நாம் 10 நாளைக்கு முன்னால் வந்தபோது இங்கே மரம் இல்லை, செடி கூட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு மரம் வந்திருக்கு. ஒருவேளை இது பேய் பிசாசாக இருந்துட்டா, ஏதாவது வினையாக இருந்தால் நம்ம தங்கைக்கு ஆபத்து வருமே. சுற்றி சுற்றி வர்றோம், அந்த வேங்க மரத்தை சுற்றி வர்றோம். எல்லா அண்ணனும் அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தங்க மேலே பாசமாக தான் இருப்பான், தங்கைன்னு தான் நினைப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவன் தங்கை இல்லை, அவன் பொண்டாட்டிக்கு நங்கை. மாறி போயிடும் புத்தி. அதனால் இங்கேயும் திருமணமாகலை, சுற்றி சுற்றி வருகிறாள், வள்ளிக்கு ஆபத்து வருமே. இந்த மரம் இப்போ இல்லையே, இப்போ இல்லையே. கோடாலி எடுத்தான், மரத்தை வெட்ட போனான், வள்ளி திகைக்கிறான். இதுதான் நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்திலே பாசம் இருந்தால் வாய் திட்டினாலும் கண் முறைத்தாலும் உள்ளம் ஒத்துக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. நீ கோயிலுக்கு போனாலும் போகாட்டாலும் கடைசி நேரத்தில் நாத்திகன் கூட யாரையோ ஒருத்தனை விட்டு பிரசாதம் வாங்கி தான் இட்டுக்கிறான். இந்த நாட்டை நம்ம பார்க்குறோம். இருக்கிற வரைக்கும் சாமியை திட்டுறவன் நோய் வந்து படுத்துட்டானா கோவிலெல்லாம் பூஜை பாட்டு, அங்கேருந்து பிரசாதம், இவன் நெத்தியில் பூசுகிறான். நான் என்னங்க பண்ணுவேன், எனக்கு இல்லை, என் பொண்டாட்டி பூசினான். அது பிறவிதோறும் நமக்கும் அவனுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ அதே மாதிரி வெட்ட போன வள்ளி பார்க்குறான், ஐயோ இது மரம் இல்லை, ஒரு ஆள் தான் வேஷமாக நிற்கிறான். ஒரு பானைக்குள்ளே போய் ஒருத்தன் ஒழிஞ்சுக்கிட்டான், பானையை உடைக்க வந்தால் நமக்கு தெரியும் பானைக்குள்ளே ஆள் இருக்குன்னு. ஐயோ பானையை அடிக்கிறானே, உள்ளே இருக்கிற ஆளுக்கு அடிவிடுமே. வள்ளி துடிக்கிறான், ஐயோ இது மரம் இல்லையே, ஒரு முருகன் ஒரு ஆள் அல்லவா நிற்கிறான், மரத்தை வெட்டினா அவனை வேணா வெட்டதான் ஆயிடுமே, தவிக்கிறான். நம்பிராஜன் பார்த்தான், டே நாம் பார்க்கலங்கிறதுனால அங்கே மரம் இல்லைன்னு நினைக்காத, அதே தெரு வழியாக போயிட்டுருப்போம், அங்கே ஒரு கடை இருக்கிறதே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் சொல்வார், நீங்கள் இந்த பக்கமாக தாங்க போவீங்க ஸ்கூலுக்கு, அந்த வழியில் தாங்க எங்கள் கடை, உங்கள் கடை அங்கேயே அங்கே இருக்குது, நான் பார்த்ததே இல்லையே 10 வருஷமாக போகிறேன். நாம் பார்க்கலங்கிறதுனால அங்கே கடை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு கவனம் இல்லை. இப்போ நம்பிராஜன் சொன்னான், டே இந்த இடத்துல மரம் இல்லைங்கிற நாம் கவனிச்சிருக்க மாட்டோம், மரம் இருந்திருக்கோம், திடீர்னு முளைக்குமா, பச்சை மரத்தை வெட்டாதீங்கடா கிளம்பு காண்டோம். பசங்க அப்பா பேச்ச கேட்டாச்சு, போயாச்சு. அவன் அவ்வளோ தூரம் போனானோ இல்லையோ, முருகன் மறுபடியும் மரத்துலேருந்து வேலைனா ஆனான். இப்போ வள்ளி என்ன பண்ணுவா, தவிக்கிறான். சரி இது ஒன்றும் லாய்க்கு இல்லை, முருகன் மறைஞ்சிட்டான். ஆனால் வள்ளியை விட்டு போகலை. இப்போ 10 அடி தூரம் போகிற நம்பிராஜனுக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு. நம்ம பசங்க சொன்ன மாதிரி இந்த மரம் ஏதாவது பில்லி சூனியமாக இருக்குமோ, நாம் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, நம்ம வந்துட்டுமே பேசாமல், நாம் பெற்ற குழந்தையாக இருந்தால் இப்படி காப்பாற்றாமல் விடுவோமா, அது கண்டெடுத்த குழந்தை தானேன்னு ஊரார் சொல்லிவிடுவாங்களோ பயந்தான். யாராவது ஒரு துணை இருந்தால் நம்ம பொண்ணு இனிமேல் போய் மறுபடியும் மரத்தை வெட்ட சொல்லவும் முடியாது, தப்பு பசங்க கேட்பான். ஒரு யாராவது துணை இருந்தால் இன்னும் ஒரு 4 நாளில் திணை அறுத்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த ஒரு 4 நாளைக்கு ஒரு வயசான துணை இருந்தால் பரவாயில்ல. 10 வயசுக்கு 8 வயசை துணை வைக்க முடியாது, வயசானது இருந்தால் தூங்காது. அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ஊரில் திருவிழாவுக்கு போகிறோன்னா வயசு பொண்ணை வீட்டில் விட்டுட்டு போனால் அதுக்கு துணையாக ஒரு கழுவி தான் வைப்பாங்க. ஏன்னா கைடு ராத்திரியெல்லாம் தூங்காது, சின்ன சத்தம் கேட்டால் கூட முழிச்சுக்கும். பாதுகாப்பு, நாம் வயசை துணைக்கி வச்சா அது நமக்கு முன்னே தூங்கிடும், இடி இடித்தா கூட தெரியாது. ஏன்னா எழுத்து வீட்டு பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டா இந்த பொண்ணு தனியாக தான் இருக்கா, கிழவி தானே இருக்கா, அவளுக்கு கண்ணு தெரியாதேன்னு உள்ளே வருவான், காலடி சத்தத்திலே கேட்டுக்குவான். எப்போ யாருப்பா நீ, எழுத்து வீட்டு பையனாம்பா, மாட்டிக்குவான். இங்கே வாடா கண்ணு கொஞ்சம் உட்காரு, உங்கள் அத்தை ஒத்தி இருந்தாள் அவள் எங்கே இருக்கா, அவளை தானே திருநெல்வேலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவன் அத்தனை ஒத்திட்டாலும் ஆரம்பிச்சிருவான், அந்த பையன் விட்டா போதுன்னு ஓடுவான். ஒரு வயசானவங்க வீட்டில் இருந்தால் பெரிய துணை, பெரிய துணை. நமக்கு எப்போவுமே வயதானவர்கள் இருந்தால் தான் துணையே அனுபவம் முதிர்ச்சி. இப்போ அதனால் நம்பிராஜன் நினைக்கிறான், ஆஹா இப்போ யாராவது ஒரு வயசான ஒரு கிழவனோ கிழவியோ இருந்தால் நம்ம பொண்ணுக்கு துணை வைக்கலாமே, இப்போ அவள் தனியாக இருக்காளே. சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே. நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் நினைச்சா ஆண்டவன் அதை நிறைவேற்றி வைப்பான். நாம் நினைக்கிறது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஆடு மாடுக்கு சொன்னாலும் தெரியாது, மனுஷனுக்கு சொன்னால் புரியும், ஆண்டவனுக்கு சொல்லவே வேண்டாம். வீட்டுக்கு 4 விருந்தாளி வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பசுமாட்டுக்கிட்ட போய், பசுமாடே பசுமாடே 4 பேர் வந்திருக்காங்க, 1.5 லிட்டர் சேர்த்துக்கறன்னா கறக்காது. பொண்டாட்டிக்கிட்ட கத்திரிக்காயை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டீங்க கோயிலுக்கு, பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க, அப்போ அந்த சாம்பார் வச்சுருப்பா. நீங்கள் வந்தவொடனே கேட்பீங்க, ஏடி எண்ணெய் கத்திரிக்காய்க்காக வாங்கிட்டு வந்தேன், ஏடி குழம்பு வச்ச, அவள் என்ன கேட்பா, ஏன் என்ன உங்கள் வாயில் கொடக்கட்டையாக இருந்து சொல்லிவிட்டு போகிறதுக்கு என்ன சொன்னால் தான் தெரியும்.
கடவுளுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நாம நினைச்சாலே புரியும். சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே. அங்க போய் நின்று அடுத்தவன் கொண்டாட்டி நினைச்சாலோ, அங்க போய் யார் குடிய கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு நின்னாலோ, உன் குடி அவன் கெடுப்பான். நாம நினைப்பது எல்லாம் உணரவல்லவன் ஆண்டவன், அவன் இல்லாத இடமே கிடையாது. இப்ப நம்பிராஜன் நல்லவன், பக்தன், முருகபக்தன். ஏன்னா குறவர்களுக்கு குலதெய்வமே முருகன் தான். அவன் நினைக்கிறான் ஒரு துணை இருந்தா பரவாயில்லையே. அவன் நினைச்ச உடனே எதிர்னோர் கிழவன் வந்தான், முருகனே. ஏன்னா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்தவன் ஆண்டி சுப்பேன். நீங்க திருமாலை பாருங்க, எப்ப பாரு பட்டு வெட்டிதான். பெருமாள் கோயிலுக்கு போனா திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகட்டும், அல்லது பார்த்தசாரதி ஆகட்டும், ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னார் ஆகட்டும், யாராகட்டும், பெருமாள் கோயில எந்த நேரமும் பட்டு வேஷ்டி தான். ஏகாதசி அன்னைக்கு தான் ஒரு சாதா வெட்டி கட்டுவான். அங்க அபிஷேகம் குறைவு, மூலவருக்கு அபிஷேகம் குறைவு. சிவங்கோயில அது ஒரு அழுக்கு துணியை கட்டி வச்சிருப்பான். 24 மணி நேரம் 6 காலம் அபிஷேகம். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு. அவன் கல்யாண வீட்டுக்கும் பட்டு வேட்டி தான், கருமாதி வீட்டுக்கும் பட்டு வேட்டி தான். அதனால திருமால் கிட்ட மாற்ற முடியாது. பரமசிவன் எல்லா வேஷம் போடுவார், எல்லா வேஷம் போடுவார். குருக்ஷேத்திர யுத்தகலத்திலையும் கிருஷ்ணன் கிருஷ்ணனாத்தான் வந்தான், யசோதைக்கும் கிருஷ்ணன் கிருஷ்ணனாத்தான் இருந்தான். ஆனா நாவுக்கரசருக்கு கொடுக்கிற போது ஏழை பிராமணனா வந்தார். யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரக்கூடியவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொள்ள கிழவனா வந்தார் கல்யாண மண்டபத்தில். அதனால பரமசிவன் கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் உண்டு, எல்லா ட்ரெஸ்ஸும் உண்டு. பேண்ட் ஷர்ட்டும் உண்டு, டிஷர்ட்டும் உண்டு, பஞ்சகச்ச வேஷ்டியும் உண்டு, வெறும் வேஷ்டியும் உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ புள்ள பார்த்தான், அப்பா கிட்ட தான் எல்லாம் இருக்கேன், இவர் மேக்கப்புக்கு தேட வேண்டாம். டக்குன்னு அவங்க அப்பன் போட்ட கரெக்ட் வேஷத்தை இவன் போட்டுக்கிட்டான். அப்பனுக்கு புள்ள தப்பாம அந்த சிவபெருமான் போட்ட கரெக்ட் வேஷத்தில் அந்த விக்கெல்லாம் வச்சிருந்தார், நரச்ச தாடி நரச்ச தலையெல்லாம். இப்போ முருகன் அதை எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு கிழவன் ஆகிட்டான். இது பெருமாளோட பிள்ளைக்கு முடியாது, ஏன்னா அவங்க வீட்டில் இருக்காது, பட்டு வெட்டி தான் இருக்கும். சிவபெருமான் வீட்டில் தான் எல்லாமே இருக்கும். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்கணுமா, வேட்டுவனா வருவான். சுந்தரரை காப்பாற்றணுமா, அந்த நேரத்தில் வயோதிக கிழவனா வருவான். அவரே சுந்தரருக்கு தூது போனமா, கோவில் சிவாச்சாரியாரா வருவான். சிவபெருமான் எல்லா வேஷமும் போட தெரிந்தவர். 64 திருவிளையாடல் இவரை மாட்டிக்கிட்டார். எதிரில் வந்து தண்டூன்றி கொண்டு நின்னார். அப்போ நம்பிராஜன் பார்த்தா, அடே இவர் கிழவர் வராரு, இவரை கூட துணைக்கி வச்சிடலாமே. இவன் கேட்டான், ஐயா என்ன காரியமா இந்த வயசான காலத்தில் இங்கே வந்தீங்க? முருகன் பொய் சொல்ல மாட்டான், முருகன் பொய் சொல்ல மாட்டான். அவன் சொன்னான், நும் வரை குமரி எய்து இனிதின்னு ஆட வந்தேன், நும் வரை குமரி எய்து இனிதின்னு ஆட வந்தேன். வரைனா மலை, குமரினா கைப்படாத தீர்த்தம். இன்னைக்கு வள்ளி மலையில் அந்த குமரி தீர்த்தம் இருக்கு வேலூர்கிட்ட. அதனால குமரி தீர்த்தம்னா கன்று தார் போடாத வாழைக்கு பேர் குமரி வாழைன்னு பேர். இன்னும் வயசுக்கு வராத பொண்ணுக்கு குமரின்னு பேர். அது மாதிரி இங்கேயும் கைப்படாத தீர்த்தத்துக்கு குமரின்னு பேர். மலை மேலே இருக்கிற தீர்த்தம் எல்லாம் புண்ணிய தீர்த்தம், அதில் நீராடினா விசேஷம். ஏ முருகன் சொல்கிறான், நும்வரை உன்னுடைய மலையிலே இருக்கிற குமரி எய்தி அந்த தீர்த்தத்தை அடைந்து ஆட வந்தேன். ஆடுறதுனா குளிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால ஆட வந்தேன். அவன் வயசுக்கு தகுந்த புத்தி. இப்போ நான் மேடையில் பேசுகிறேன், செங்கோட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வச்சார் ஒருத்தர். செங்கோட்டை அங்கேருந்து வந்து, அம்மா என்ன வேணும்? நான் சொல்கிறேன், பேசும்போது நான் சொல்லலை, சொல்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு தண்ணி வேணும்ப்பா. அவன் நல்ல பையனாக இருந்தால் பிஸ்லேரி வாட்டர் வேணுமா, வெந்நீர் வேணுமாம்பா. அவன் வேற கேஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்கே மில்லி வேணுமா, லிட்டர் வேணுமாம்பா. ரெண்டு தண்ணி தான், ரெண்டு தண்ணி தான். நான் தண்ணி வேணும்னு கேட்டால் யார்கிட்ட சொல்கிறேனோ அவங்க எப்படிப்பட்டவங்களோ அதன்படி தான் பொருள் எடுத்துக்கொள்வார்கள். நம்பிராஜன் நல்லவன், முருகன் சொன்னது அந்த அர்த்தம் அல்ல. நும்வரை உன்னிடத்திலே உள்ள குமரி எய்தி குமரி பெண்ணான வள்ளியை அடைந்து ஆட வந்தேன், டூயட் பாட வந்தேன். இவன் சொன்ன அர்த்தம் தான், உன்னிடத்திலே இருக்கின்ற வள்ளி என்ற குமரி பெண்ணோடு உல்லாசமாக ஆட வந்தேன். ஆனா நம்பிராஜன் எடுத்துக்கொண்ட அர்த்தம், உன் மலையிலே இருக்கிற குமரி தீர்த்தத்திலே நீராட வந்தேன். அப்பா பர்மிஷன் இல்லாம பொண்ணை லவ் பண்றது தப்பு, முருகன் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான். இவன் இதை சொன்ன உடனே நம்பிராஜன் சொன்னா, நீராடும். இதுக்கு ரெண்டு அர்த்தம், நீராடும்னா குளியின் ஒரு அர்த்தம், நீர் ஆடும், நீ டூயட் தானடா பாட வந்து ஆடு. அப்பா பர்மிஷனோட தான் முருகன் வருகிறார், அவனே கூட்டிட்டு வந்தான். அம்மா வள்ளி இன்னும் ரெண்டு நாள்ல திணை அறுத்துருவோம், எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உன்னை கூட்டிட்டு போயிடுவோம், அது வரைக்கும் இந்த பெரியவர் உனக்கு துணையாக இருக்கட்டும்.